புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, விராலிமலை மண்ணிற்கு மட்டுமல்ல, பொதுவாக தமிழகத்திற்கு, இந்த தமிழ் மண்ணிற்கு சதுராட்ட கலையில் வந்து பாரம்பரியம் மிக்க, மரபு மிக்க, சிறப்பு மிக்க இந்த சதுராட்ட கலையில் ஒரு மிகப்பெரிய பெருமையை சேர்த்த விராலிமலை மண்ணை சார்ந்த மரியாதைக்குரிய முத்துக்கண்ணம்மாள் அவர்களுக்கு இந்திய அரசினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது கிடைத்திருப்பது என்பது நிச்சயமாக இந்த மண்ணிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாகவும், தொடர்ந்து பாரம்பரிய கலையான சதுராட்ட கலைக்கு உயிரூட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால தான் ஒட்டுமொத்த விராலிமலை மக்கள் சார்பாக, விராலிமலையினுடைய அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் சார்பாக எங்களுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை முத்துக்கண்ணம்மாள் அவர்களுக்கு தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல், குறிப்பாக வந்து இந்த விருதை வந்து தேர்வு செய்த இந்திய அரசிற்கு, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு, குடியரசுத் தலைவர்களுக்கு இந்த விராலிமலை மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக மகிழ்ச்சி இருக்கானு? மிகப்பெரிய மகிழ்ச்சி. நம்ம சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா காரணம் என்னென்னா, நம்முடைய தொகுதியை சார்ந்தவர், எங்களுக்கு ரொம்ப அறிமுகமானவர், எங்களுடைய கழக நிர்வாகிகளோடு அவர் நெருங்கி பழகக்கூடியவர், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. ஏற்கனவே நாங்கள் வந்து 2019 வந்து கின்னஸ் சாதனை படைத்த உலக ஜல்லிக்கட்டு நடத்தும்போது, அந்த ஜல்லிக்கட்டு விழாவில் எங்களுடைய விழா கமிட்டி சார்பாக முத்துக்கண்ணம்மா அவர்களை வந்து நாங்கள் கௌரவிச்சு பொற்களை வழங்கணும். நிச்சயமா இப்போ அவங்க இவங்களுடைய தலைமுறை வந்து இந்த கலையை வந்து தொன்று தொட்டு அவங்க இருக்காங்க. அதனால் இந்த விருதின் மூலமாக மிகப்பெரிய ஊக்கமும் ஆக்கமும் கிடைத்திருக்கு. தொடர்ந்து வந்து முத்துக்கண்ணம்மாள் அவர்கள் இந்த கலையை இன்னும் தமிழகத்தில் வந்து உயிரூட்டமாக செய்வதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.